வீரப்பன் அவர்களை சந்திக்கிறீங்க, உள்ள போறீங்க, சந்திக்கிறீங்க, அவர் உங்களை பாக்குறாரு. ஓகே, முதல் நாள்ல இருந்து நீங்க ஒரு 6 மாத காலம் அங்க வந்து தங்கியிருந்ததா சொல்றீங்க. இந்த 6 மாத காலத்துல வந்து வீரப்பனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து வீரப்பன்னா இப்படிதான் அப்படின்னு ஒரு பிம்பம் வெளியில இருந்துச்சு. அதான் நான் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு கொலைகாரராக, ஒரு மாதிரியான ஒரு நபராக, முரட்டு சுவாபம் உள்ள ஆளாதான் இருக்கும். ஆனா இன்னும் சில பேர் சொல்ற தகவல்கள், அண்ணன் சிவசுப்ரமணியம் எழுதின புத்தகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல ஒரு நகைச்சுவா பேசுவாரு, நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு மனிதரா இருப்பாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க நேரா பக்கத்துல பார்த்தவர் எப்படி வீரப்பன் எப்படிப்பட்டவர்? அண்ணன் வந்து சொல்ல போனா அவர் ரொம்ப அன்பானவர், ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவர் வந்து அதான் அந்த அவருக்கு மேலே இருந்த பிம்பத்துக்கு மாற்றாக தான் இருந்தாருங்க. ரொம்ப நான் சின்ன பையனா, எனக்கு 24 வயசு அப்போ, நான் அவ்வளோ மரியாதை நடத்துவார். என்னை வந்து தம்பி தம்பி ரொம்ப இதுவாக பேசுவார், பாசமாக பேசுவார், ஒரு அன்பாக எதை கேட்டாலும் அதுக்கான பதிலை சொல்லுவார். அந்த மாதிரி அதுதான் எங்கள் ஆச்சரியமாக இருந்தது. அண்ணனா வெளியில் வந்து பத்திரிக்கையிலையோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய 184 பேரை கொண்டுட்டார், 2000 அவ்வளோ பண்ணார், இதை பண்ணார்லாம் சொல்லின்னு இது பண்ணுறாங்க. பார்த்தா இவ்வளோ இதுவாக இருக்காருன்னு நாங்கள் இவங்களுக்கு ஆச்சரியம். உண்மையாகவே அவர் அண்ணன் வந்து ரொம்ப தங்கமானவருங்க. ஐயோ அவரெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ வீரப்பன் என்கிற அந்த கதாபாத்திரம் மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், இல்லாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கோன்றதெல்லாம் நம்ம இப்ப யோசிக்கிறது இல்லை. இப்போ ஏன்னா அவர் இல்லை, ஆனா அவர் இருக்கிற காலகட்டத்துல உண்மையிலே வந்து ஒரு மிகப்பெரிய அந்த அந்த மலை முகடுகள் ஃபுல்லாவே, அந்த மலை பறந்து விரிந்த மலை முழுக்கவே ஒரு பாதுகாவலா மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனா அப்படி வந்து காட்டுக்குள்ளே இருந்து அவரால் சாதிக்கிற விஷயங்கள் செய்ய முடியல. அவர் அதை தான் சொன்னார் எங்கள்கிட்ட. அவருடைய தேடல் எங்கெல்லாம் அழைக்கிறதுக்கே அவர் காரணமே அதுதான். அவரால் வந்து அந்த காட்டுக்குள்ளே இருப்பு கொள்ளலை. அவரால் அடுத்த கட்டத்துக்கு அவர் நவரணும், மக்கள்கிட்ட வரணும், மக்களுக்காக பெருசாக செய்யணும், ரொம்ப ஆர்வத்தில் இருந்தாருங்க. நீங்கள் சொல்கிற வச்சு பார்க்கும்போது அடுத்த கட்டத்துக்கு வரணும்னா இன்னைக்கு உள்ள சூழ்நிலை அரசியல் தான், அரசியலுக்கே வரணும்னு நினச்சார் அவர். அரசியல்லே ஓப்பனாக வந்து மக்களுக்காக வந்து அரசியல் பண்ணணும், மக்களுக்காக பேசணும், மக்களுக்காக போராடணும். எல்லா கட்சியுமே அவர் யாரையுமே ஏற்றுக்க மாட்டாருங்க. இப்போ அதிமுகவாகட்டும், திமுகவாகட்டும், கருணாநிதி, அப்போ கலைஞர் கருணாநிதி இருந்தார் முதல்வராக, ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க இல்லையா, இவங்க யாருமே ஏற்றுக்க மாட்டார். எந்த கட்சியுமே அவருக்கு ஏற்றுக்கல. அவர்லாம் அந்த கட்சியெல்லாம் கட்சியாகவே மதிக்கல அவர். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம புதுசாக ஒன்றத்தை உருவாக்கணும்பா, புதுசாக அந்த மக்களுக்காக செய்யணும்பா அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தார். நீங்கள் சொல்கிற தகவல் இன்னொரு தகவல் வந்து முரண்படுற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் வந்து கையில் வந்து மாம்பழ சின்னத்தை முத்திரை இல்லை கிடையாது. அவர் வந்து இல்லை அவர்களுக்கு இப்போ ஏன்னா ராமதாஸ் அவர்கள் தொடங்கின கட்சிக்கு ரொம்ப இல்லை அது இல்லைங்க. அதாவது பச்சைன்றது கிடையாது, மாம்பழம்லாம் பச்சை குத்துல அவர் அது உண்மை. அது எந்த இதுமாரி தகவலும் தெரியல. இன்னொன்று என்னென்னா, நாங்கள் எங்களுக்குள்ள தோழர்களுக்குள்ளே நாங்கள் காட்டில் இருக்கும்போது ஒரு சில டைமில் ஒரு சில தோழர்கள் வந்து ஜாதி ரீதியான பிரச்சனைகள்லாம் பேசுனாங்க. இந்த சமூகத்தை இதுதான் பற்று வீரம் அதிகம், நாங்கள் தான் விடுதலை வென்றெடுப்போம். தமிழ்நாடு விடுதலை வந்து குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம வன்னியர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள்லாம் எல்லாம் பல தரப்பட்ட இளைஞர்கள் இருந்தோம். அதில் வன்னியர் சமுதாய இளைஞர்கள் ஒரு சில பேர்லாம் நம்ம ஆளுங்க நாங்கள் தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும், மற்றவங்களாம் காட்டி கொடுத்துருவாங்க போயிடும் அப்படிலாம் வீரமாக பேசுவார். அப்போ அதுக்கே என்ன கவுண்டர் அடிப்பார், என்ன காட்டி கொடுத்தவொன்னே நம்பால் தான்டா அப்படின்வார். அதனால் ஜாதிக்கெலாம் அந்த அடையாளம் கற்பிக்காதீங்க. அவர் ஜாதி அதெல்லாம் ஏற்றுக்காத நபர் அவர். அவர் எல்லாருமே மனிதராக, சக மனிதர்களை மனிதராக தான் மதித்து அன்பாக தான் நடத்தினாருங்க. அதெல்லாம் ஒரு இருந்த காலகட்டத்திலையும் வந்து மற்ற ஜாதிக்கு செஞ்சதை விட வன்னிய மக்களுக்கு நிறையவே பண்ணியிருக்காருன்ற மாதிரியான ஒரு தரவை தானே இப்போ கொடுக்குறாங்க. இல்லை அவர் அப்படிலாம் அவர் யாரையும் ஜாதி பார்த்து உதவி பண்ணுறதோ, ஜாதி பார்த்து அவங்களை எதிர்க்கிறதுலாம் அண்ணனுக்கு அந்த இது ஜாதின்றாலும் நாம் தான் பேசணுங்க. அவர் அதை பற்றியே பேச மாட்டாருங்க, எங்களுக்கு நல்லா தெரியும், நான் கூட இருந்திருக்கேன். அதனால் அதை பற்றியே அவர் பேச மாட்டார் ஜாதி அந்த மாதிரிலாம். இந்த காலகட்டம் ஒரு 6 மாத காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் அப்போ வந்து ஏன்னா ராஜ்குமார் கடத்தலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வீரப்பன் என்கிற மனிதனை வந்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில இடங்கள் ஒரு சில நபர்கள் மட்டும் பார்த்துக்கிட்டு. ஆமாம் ராஜ்குமார் கடத்தல்னு வந்த பிறகு ஐயோ அடுத்து வீரப்பன் என்ன செய்வாரோ தெரியாது, அடுத்து என்ன பண்ணுவாரோ தெரியல. அதுதான் ராஜ்குமார் கடத்தல் மூலமா அந்த தமிழ் தேசிய போராளிகள் உள்ள இருந்தது அடுத்த கட்டத்துக்கு வேற மாதிரி எல்லாரையும் கவனிக்க வச்சுதுங்க. அவரை பிடிக்க முடியலையே, இவ்வளவு போட்டு பண்றாங்களா, இப்படி என்ன பண்ண போறாரு, யாரை அடுத்து இது பண்ண போறாருன்ற மாதிரி ஒரு பெரிய இது பரபரப்புகளா இருந்தது. சில விஷயங்கள்லாம் தகவல்லாம் இருந்தது. நம்ம அன்னைக்கு பேசும்போது கூட நீங்க ஒரு வார்த்தையை சொன்னீங்க, அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்க இருந்த காலகட்டத்திலேயே வேறு ஒரு பிரபலத்தை வந்து அவரு இது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிரபலத்தை தூக்கணும், இவனுங்களுக்கு புத்தி போட்டணும், புத்தி வரல, இங்கே நல்லா ஒரு எவனா ஒருத்தன் தூக்கி வச்சுருந்தா மற்ற இவனுங்களை வேலை வாங்கி ஆகணும் அப்படின்னு திட்டமிட்டாருங்க. அப்போ வந்து அதிமுக 2001 வாக்குல நாங்க போயிருந்தப்ப 2001ல ஆதிமுக வெற்றி பெற்று ஜெயலலிதா அம்மா வந்து இதுகா அதனால குற்றச்சாட்டுல அவங்க முதல்வர் ஆக முடியாம ஓபிஎஸ் ஆவறாருங்க. ஓபிஎஸ் அப்ப முதல்வர் ஆவறாரு. அந்த அந்த கட்சியோட பவர்ஃபுல் பர்சனா அப்போ அப்பயே டிடிவி இருக்காருங்க. டிடிவி தினகரன் எம்பி பெரியகுளம் தொகுதியில் இருக்கார். பெரியகுளம் தொகுதியில் எம்பியாக இருக்காரு. காட்டு சார்ந்து அந்த பகுதியில் இருக்கார். அப்போ நான் பேச்சுவாக்கில் அவர் அண்ணன்லாம் வந்து சொல்லுவார், வீரப்பண்ணன் சொல்லுவார், இந்த சசிகலாம்மா சொல்லுவார், விகே சசிகலாம்மா சசிகலாவை இட்டு வந்துடுறோம்பா, சசிகலாவை இட்டு வந்துடணும்பா, இட்டு வந்தால் தான் வேலை நடக்கும் பழகுதுன்னு பேசுவாருங்க. அப்போ அந்த அந்தமாரி தான் அண்ணா அது அவங்க பொம்பளைன்னா அதெல்லாம் முடியாதுண்ணா. சரி, அந்த டிடிவி தினகரன் அப்போ அது அந்த படம்லாம் வரும், ஒரு எம்பி அவங்க அக்கா பிள்ளை இவர் தான் அந்த கட்சியோட முக்கியமாக இருக்கும்போது இதெல்லாம் யாருப்பா என்ன பண்ணுங்க நாங்கள் சொல்லுவோம், டிடிவி தினகரன்னா இவர் இவர் என்னாருன்னு. அந்தமாரி ஆளை தூக்கின்னு வந்துடணும்பா, இவன் இந்த உன பிடிப்பா, அவர் அப்படி தான் சொன்னார், இவன் இந்த டிடிவி தினகரனை அது இவர் தானே முக்கியமான ஆள், அப்போ இவரை கொண்டு வர முடியல, இவர் தான் எங்கள் பெரியகுளம் தானே இருக்கிறாங்க, காட்டு ஓரமாக தானே இருப்பாங்க, தூக்கிடலாமே ஈஸியாச்சு அப்படின்னு ஒரு அவர் யதார்த்தமாக பேசுகிற யோசனைகள் அப்படி பேசின்னு இருக்கார். அதுக்கான இதெல்லாம் நாங்கள் பெருசாக அதை நாங்கள் எடுக்கலை. அது ஒரு அவர் அண்ணன் பேசுவார் நிறையா இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது சொன்னீங்க அவர் வந்து இப்போ இவங்க திருந்தவே இல்லை. ஆமாம் 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 பண்ணிதான் ஆமாம் 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 இப்போ திருந்தவே இல்லை அப்படின்னா அவர் என்ன திருத்தணும்னு நினச்சாரு? ஏன்னா எப்படி இங்கே ஒரு 6 மாதம் நிறைய விஷயம் இல்லை அண்ணனுக்கு வந்துங்க மாற்றணும், அவர் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை மாற்றணும், இந்த அரசியல்வாதிகள்லாம் சரியில்லை, எல்லாம் பாவம் பசிப்பட்டினியாக்குறாமே உலக. அவர் நாட்டு மக்களை பற்றி ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாருங்க. வறுமையில் வாடுறாங்களாமே, வேலைவாய்ப்பு இல்லையாமே, இப்படியே போனால் நாடு என்னப்பா ஆகிறது? அதனால் இதெல்லாம் மாற்று வரணுமா இல்லையா, எல்லோரும் நல்லா இருக்கணும் இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு. அவர் இவங்களுன்னு குறைன்னு சொல்கிறது இல்லை, ஒட்டுமொத்தமாகவே இந்த சமுதாயத்துக்கு நல்லா பண்ணணும், இந்த தமிழ்நாடு நல்லா சுபிட்சமாக வாழணும், எல்லாம் வறுமையில் தானே வாடுறீங்க அப்படின்ற ஒரு ஒரு அந்த எண்ணத்தில் அவர் அந்த மாதிரி ஒரு இதுல பேசுவாருங்க. இப்போ வீரப்பனுக்கு வந்து நம்ம வந்து இதுவரைக்கும் நம்ம பேர் புகழ் கிடைச்சிருச்சு, பணம் நிறைய விஷயங்கள் வந்திருக்கும் அவருக்கு, அதுக்கப்புறம் அரசியலுக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்டாருன்னு சொல்றீங்க. அரசியல் கட்சியாகவே வச்சு அவரே தலைவராக இருந்து அவரு பதவிக்கு வரணும்னு ஆசைப்பட்டார்? இல்லை இல்லை, அரசியல் கட்சியாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சாரு? இல்லை அப்படியும் இல்லை, அவர் அவர் நினச்சது வந்து தான் சப்போர்ட் பண்ணுறாருன்னு இப்போ ஒரு கூட்டம் கிளம்பியிருக்காங்க. இல்லை இல்லை, அவர் யாருக்கும் சப்போர்ட் பண்ணணும், அரசியல் கட்சி தொடங்கணுன்றலாம் எண்ணம் இல்லை அவருக்கு. ஆனால் அரசியலுக்கு வரணும், அவர் வந்து ஒரு இராணுவத்தை தான் கட்டமைக்கணும்னு சொன்னாருங்க. அவர் எங்கள்கிட்ட என்ன சொன்னார்னா, நீங்களாம் வரீங்கப்பா, உங்களுக்கு முன்னாடி இந்த குழுலாம் வந்தாங்க, அந்த குழு வந்தாங்க, இன்னொரு குழு வந்துச்சு, இப்போ 3ஆவதாக நீங்கள் வரீங்க 6 மாதம் 1 வருஷம் இருக்கிறீங்க, அப்புறமேட்டு ஆளாளுக்கு எதனா ஒரு காரண காரியங்களை சொல்லிவிட்டு நீங்கள் போயிடுறீங்க, தாக்கு பிடிக்க மாட்டேறீங்க, காட்டில் நின்று பேச்சு மட்டும் வீரமாக பேசுகிறீங்க, அடுத்தது நிற்க மாட்டேறீங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இந்தமாரி பண்ணால் எப்படி ஆகுறது? அதனால் வந்து இது ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி ஆயிரக்கணக்கான பேரை கொண்ட ஒரு இராணுவத்தை உருவாக்கணும். அந்த இலங்கையில் பண்ணுறாரு இல்லையா பிரபாகரன், அந்தமாரி நம்ம இங்கே பண்ணணும், அதுக்கு என்னவோ அந்த வேலையை நம்ம அதை நோக்கி போகலாம், அப்படி போய் நம்ம வந்து ஒவ்வொரு இதுவாக இறங்கி கைப்பற்றலாம், நம்ம தமிழ்நாட்டை நாமளே மீட்டு எடுத்துடலாம் அப்படின்ற அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு தான் அவர் விரும்பினார். தகவல்கள்லாம் அவருக்கு எப்படி போய் கிடைக்குது, எப்படி யார் போய் பிரபாகரனை பற்றின விஷயங்கள் எல்லாம் என்ன? இல்லை, அது பிரபாகரன் தலைவர் பிரபாகரனை பற்றியான தகவல்கள்லாம் வந்து அவர் தான் செய்தி கேட்குறாரு இல்லைங்களா, அந்த பிபிசி எப்பவுமே ரேடியோ வச்சு பேசுவாருங்க, அதனால் அப்போ இருந்தே அவருக்கு அந்த தகவல்லாம் போகும். அது இல்லாமல் நம்ம தோழர்கள்லாம் ஏற்கனவே போன தலைவர்கள் தோழர்கள்லாம் வந்து இதை பற்றியான அதிகமான தகவல்லாம் அவருக்கு சொல்லியிருக்காங்க, போயிருக்காங்கிறதுல அதில் இன்னும் ரொம்ப வேகமாகிட்டார். விடுதலை புலிகள் மேலேயும் தலைவர் பிரபாகரன் மேலேயும் அபரிதமான ஒரு அன்பு அவருக்கு. அவங்களாம் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் உருவாக்கணும்பா, அதை நான் இருக்கும்போதே பண்ணிக்கலாம்ப்பா, நான் தான் இவ்வளோ இருக்கணும்ல, என்னை வச்சு நீங்கள் எல்லாம் பயன்படுத்திங்கப்பா அப்படின்னு தான் எங்கள்லாம் ஊக்கப்படுத்தினாருங்க. அப்புறம் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ வீரப்பன் அவர்கள் மறைவுக்கு பின்னாடி இப்போ வீரப்பனை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் கூட உங்களை வந்து நீங்கள் இந்த தகவல்கள்லாம் நீங்கள் கூட இருந்தீங்களே வாங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறோம் இல்லையா, இந்த மாதிரி வந்து அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்றது ஒரு சிலருக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ நீங்கள் வந்து 6 மாதம் கூட இருந்ததுனால நீங்கள் பேசுகிற விஷயங்களை நிச்சயமாக நேயர்களும் சரி, இப்போ என்னை மாதிரி நபர்களும் சரி, நம்ம சரி சரியான தரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ப முடியும். ஆனால் நிறைய தகவல்கள் வந்து பொய்யாக உண்மை மாதிரி புனையப்படுற கதைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. வீரப்பன் என்கிற மனிதனுடைய வரலாற்றை திரிப்பதற்கான முயற்சி அப்படின்ற விஷயமும் பெருசா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்க அந்த மாதிரி விஷயங்கள் உங்க காதுக்கும் வந்திருக்கும், ஏன்னா உங்க பேர் கொண்ட ஒரு நபரும் அதே மாதிரியே ஒரு விஷயங்கள்லாம் தவறான தகவல் பண்றாருன்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு உண்மை, எது, ஏன் அந்த மாதிரியான இப்ப திடீர்னு அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க? இவ்வளவு காலத்துக்கு வீரப்பன் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு பல ஆண்டுகள் கடந்துருச்சு, இன்னும் நீங்க வழக்க சந்திச்சு, இன்னும் பல கோர்ட்டு படி ஏறிட்டு இருக்கீங்க, பல நாள் சிறையில இருந்திருக்கீங்க. ஆமா. பல போராட்டங்களுக்கு பின்னாடி தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு வெகுஜன மத்தியில பேச முடியும்ன்ற நிலைமைக்கு வந்திருக்கீங்க. உண்மை உண்மை. இல்லீங்களா? ஆமா. இது மாதிரி எந்த விதமான அடிப்படை வழக்குகளும் வாங்காத பல பேர். ஆமா. ஏன் அந்த மாதிரியான ஒரு என்ன காரணம்? இல்ல இப்ப 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 நான் இன்னைக்கு வந்து நம்ம நிறுவனத்தில் வந்து நான் இந்த தகவலை சொல்கிறதுக்கு காரணமே இதுதான் விஷயம். ஏன்னா தப்பான தகவல்கள், தவறான நபர்கள், ஜோடனையான கற்பனையான சில கதைகள்லாம் சொல்லின்னு இருக்காங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அந்த மாதிரி தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் போயிடக்கூடாதுன்றது ஒரு எண்ணத்தில் தான் நம்ம இப்போ உண்மையை சொல்லணும், நம்மளுக்கு தெரிஞ்ச உண்மையை பதிவு பண்ணணும், மக்கள் மத்தியில் கொண்டு வரணுன்றது நம்ம வந்திருக்கோம். அதான் இப்போ எதை இப்போ குறிப்பாக நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ முகில் என்கிற சிவகுமார்ன்ற ஒரு நபர், அவர் பேர் சிவகுமார், அவர் பேர் புதுக்கோட்டை மாவட்டம், அந்த மீட்சிப்படை, தமிழர் மீட்சிப்படை முத்துக்குமார் அண்ணன் அந்த இதில் இருந்தவர், அவர் அந்த தொடர்பு. அவர் வந்து நான் காட்டில் அவரை சந்திச்சதில்லை, காட்டில் பார்க்கல அவரை, அவரை நான் சிறையில் தான் பார்க்குறேன், கோயம்புத்தூர் சிறையில். என்னை 2002 இப்போ இடையில கிராஸ் பண்ணுறேன்னு என்னென்னா சிறையில் பார்க்குறீங்க அப்படின்னா அவரு சிறைச்சாலையில் இருந்தாரா இல்லை அவர் உங்களை பார்க்க வராரா? அதுதான் 2002 என்னை கைதாகிறேன் நான். ஆகஸ்ட் 14 என்னை கைது பண்ணி சத்தியமங்கலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி என்னை கோவை சிறைக்கு பொண்ணு போகிறேன். என்னை கைது செய்தது ஒரு 20 நாள் நான் வந்து அன்கஸ்டடி, வெளியே தெரியாமல் வச்சுருந்தாங்க, அவங்க கேம்பில் இருந்தாங்க. அந்த கேம்பில் நான் என்னை வந்து கண்ணை கட்டி ஹேண்ட் கப் போட்டு ரீடிங் செயின் போட்டு ஒரு 10 நாளாக கட்டி அந்த ஒரு இருட்டறையில் வச்சுருக்காங்க. அங்கே வந்து என்னை 100கணக்கான பேர் வந்து விசாரிக்கிறாங்க, என்னை காட்டுறாங்க, இந்த நபர் என்னை காட்டி பார்த்துருக்கீங்களா போயிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. போலீஸ் இன்ஃபார்மர்கள், அப்போலாம் இப்போ காவல்துறை அதிகாரிங்க, போலீஸ் இன்ஃபார்மர்கள்லாம் காட்டி இவனை அப்படின்ற மாதிரி ஒரு நடக்குதுங்க. அந்த மாதிரி தான் வந்து என்னை வந்து ஒரு 10 நாளாக நான் அந்த ஒரு 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 அதிரடிப்படையோட ஒரு கேம்பில் ஒரு இருட்டறையில் இருக்கிறேன். அங்கே வந்து இந்த சிவகுமார் வராரு. சிவகுமார்கிட்ட வந்து என்னை காட்டுறாங்க. இப்போ இங்கே இடையில கிராஸ் பண்ணுறேன், நீங்கள் சொன்னீங்க நீ கண்ணை கட்டிடுவாங்க. ஆமாம். எவ்வளோ வந்தாருன்னு உங்களுக்கு? அதுதான் சொல்கிறேன். சிவகுமார் சொன்னது நான் வந்து உன்னை பார்த்தேன் கண்ணை கட்டியிருக்கும் போது, சிறையில் வந்து சொல்கிறாப்புல அது. ஓ சரி. சிறையில் வந்து சொல்கிறாப்புல நான் அந்த அறையில் கண்ணை கட்டியிருக்கேன். அப்போ வந்து சிவகுமார் பண்ணுறேன் அடையாளம் காட்டுறதுக்காக ஆக்ஷன் வராங்க பலருக்கு. இது அப்போ தெரியாது எனக்கு, நான் சிறைக்கு வந்த பிறகு அதே சிவகுமாரே என்கிட்ட சொன்னது இது. ஆகஸ்ட் 14 என்னை சத்தியமங்கலம் நீதிமன்றத்தில் ஆயுத கடத்தல் 2002. 2001 அண்ணன் கூட இருந்தோம், வெளியே வந்தோம். 2002 நான் கைதாகிறேன். அவர் தலைவரே தான் சொன்னார், அண்ணனே தான் சொன்னார், என்ன வரீங்கப்பா அப்படி கிளம்பிடுறீங்க, அது ஒரு காரணக்காரின்னு. எங்கிட்டருந்து வந்து போகிறவங்க ஒன்று உயிர் போயிடும், இல்லாட்டினா ஜெயிலுக்கு போயிடுவீங்க, ரெண்டுத்தில் ஒன்று தான் நடக்கும். நீ இது ரெண்டுத்தில் தான் எதனா நடக்கும். நீ ஏன் போகிறீங்க, எதுக்கு வந்தீங்க, வந்து அந்த வேலையில் நம்ம வந்த நோக்கத்தை விட்டுட்டு 6 மாதம் 3 மாதத்துல 1008 காரணம் சொல்லணும் போனால் எப்படிப்பான்ட்டு எல்லாம் என்ன தோழர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் அங்கே காட்டில் தாக்கு பிடிக்க முடியல எங்களால். இன்னொன்று என்னென்னா நாங்கள் இருந்த காலகட்டம் 2001 நாங்கள் ராஜ்குமார் கடத்தலுக்கு பின்பு போனதால் காவல்துறை நெருக்கடி, அதிரடிப்படை 1000 பேருக்கு மத்தியில் தான் நாங்கள் ஒரு மலையில் இருப்போம். ஆனால் எந்த நேரத்தில் எப்போ நடக்கும்னு தெரியாது, துப்பாக்கி முனையில் தான் நின்று இருந்தோம். இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணணும். அந்த வேகம் போன வேகத்தில் நாம் பெரிய சண்டையை, அதிரடிப்படைக்கு எதிராக ஒரு பெரிய சண்டையை போடணும், அதை போடணும், இதை போடணும், எதனா காரியங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தில் இருந்தாலும் கற்பனையோட போயிட்டோம். துப்பாக்கி சுடணும், துப்பாக்கிலாம் சுடணும் போடணுன்ட்டு. துப்பாக்கிலாம் இருக்கும் ஆனால் சுட முடியாது. அண்ணன் வந்து சுடக்கூடாது, இங்கே இருக்கிற வேட்டைக்கார துப்பாக்கிலாம் கூட வாங்கிட்டானுங்க இந்த அரக்கு பசங்கன்னா இந்த காவல்துறையை தான் சொல்லுவார். இந்த வேட்டைக்கார துப்பாக்கிலாம் 100கணக்கான பேர் வேட்டைக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருந்த துப்பாக்கிலாம் கூட இப்போ காவல்துறை வாங்கிட்டு இருந்தாங்க. அதனால் துப்பாக்கி சத்தம்னு கேட்டால் அது வீரப்பன் நம்ம 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 துப்பாக்கி சத்தம் தான் அப்படின்னு ஏறிடுவான், மலை ஏறிடுவானுங்க, வந்தாங்கன்னா சீக்கிடும். அதனால் துப்பாக்கி பயிற்சி இப்போ வேண்டாம், ஹேர்கன் அப்போ ஹேர்கன் வச்சு நீங்கள் அதை பயிற்சி எடுங்க, போங்க வாங்க, உள்ளே ஆலங்காட்டு உள்ளே போயிட்டு நம்ம அதை கற்றுக்கலாம், உங்களுக்கு அதை ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லி. மற்றபடி அந்த மலை ஏறுற பயிற்சி, அந்த காட்டில் எப்படி நம்ம தகவமைச்சு வாழணும், அந்த மிருகங்கள்கிட்டருந்து எப்படி நம்ம இது பண்ணிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆனால் தெளிவாக எங்களுக்கு அதுக்கான பயிற்சி, அதுக்கான தினந்தோறும் அதான் வேலை எங்களுக்கு. இரவு பகலாக நாங்கள் ஒரு காலையில் 5 மணி 6 மணிக்கெல்லாம் நாங்கள் வெளியே எழுந்துட்டுனா அந்த விடியற் காலையிலே சமையலை முடிச்சிடுவோங்க. அந்த பனி மூட்டம் அந்த மலையிலேருந்து விலகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் சமையலை முடிச்சிடும். 6-7 மணிக்கெல்லாம் அந்த சமையலை முடிச்சிடும். ஒரு வேலை தான் சமைப்போம், அதே 3-2 வேலையும் சாப்பிடுவோம். இன்னொரு கேள்வியும் கேட்டுறேன். இப்போ யூஸ்வலாக சமைக்கும் போது வந்து அவர் வந்து செம்மரக்கட்டையில் தான் வச்சு தான் சமைப்பார், அதுதான் புகை வராது அப்படின்னு இந்த முகிலன் வந்து இல்லை செம்மரக்கட்டையும் இல்லை சந்தனக்கட்டையும் இல்லை. நாங்கள் இருந்த காட்டிலலாம் எல்லாம் அங்கே இல்லை, அந்த அந்த நாங்கள் இருந்த பகுதிகளில் இல்லை. நாங்களே ஆச்சரியமா தான் பாப்போம் செம்மரம் அப்பலாம் செம்மரம்ன்றதே தெரியாது சந்தன மரம் தான் பெரிய விஷயம் சந்தன மரமே எங்கனா ஒன்னு தான் இருக்கும் அத கூட அந்த பெரிய அளவுலாம் இருக்காது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அது சின்ன சின்ன சுள்ளிகள் இருக்கும் அந்த காட்டுல அது நம்ம இவர் இருக்காரு சமச்சா புகை சந்திரகவுடன் இல்ல அது புகை புகைனா பெரிய அளவுல புகை வராத குச்சிகள் அதுதான் இப்ப நிறைய குச்சிகள் வந்து விறகுலாம் வந்தீங்கன்னா ஒரே புகை ஆட்சின இருக்கும் ஒரு சில குச்சிகள் வந்து அந்த அளவுக்கு புகை வராது புகை வராத குச்சி தீ எப்படி இருக்கும் தீனே எரிஞ்சா புகை வரும் அதனால அது அந்த அளவுக்கு வராது அவ்வளவுதான் விஷயம் அந்த மாதிரி என்ன சொல்லிங்க அதுலயும் கவனமா தான் இருப்பாங்க ஆமா ஆமா ரொம்ப கவனமா இருப்பாங்க அந்த மரப்பட்டைகளை நல்லா சீவி சீவி அதை எரி விடுவோம் ஏனா நெருப்பு இருந்தா புகை வராது இல்லையா அதனால நெருப்போட நெருப்பு அணைச்சிடுவோம் டக்குன்னு உடனே நிறுத்திடுவோம் சமையல் முடிச்சிட்டு முடிஞ்ச உடனே வேலை